ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒவ்வொரு லேடிஸும் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய பாப்பாவோட வளர்ச்சி வந்து ஒரு ஒரு மாதத்துலேயும் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. ப்ரெக்னன்ஸ் லேடிஸ் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டெலிவரி ஆகிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு குழந்தை இருக்குனாலும் ப்ரெக்னன்சி டைமில் உங்களுடைய பாப்பாவோட டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மந்தில் வந்து பாப்பாவோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வாரத்தில் தாங்க பாப்பாவுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து துடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பாப்பாவோட மூளை வந்து வளர ஆரம்பிக்கும், மூளை தண்டும் வளர ஆரம்பிக்குங்க. இந்த காலத்தில் வந்து பாப்பா வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருப்பாங்க. அவங்களுடைய முதுகு தண்டு வந்து வளைஞ்சி உங்களுக்கு வந்து ஒரு சிறிய ஒரு உருவம் வந்து பாப்பாவுக்கு முதல் மாதத்தில் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ரெண்டாவது மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து பாப்பாவோட பெரிய பெரிய உறுப்புகள்லாம் வந்து வளர ஆரம்பிக்கும். அதாவது முக்கியமான விஷயமான, ப்ரெக்னன்சியில் ரொம்ப முக்கியமான விஷயமான பிளசண்டா அப்படின்ற நஞ்சிக்கொடி வந்து இந்த வாரத்தில் தாங்க உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அது ஃபர்ஸ்ட் மந்த்தில் வந்து பிளசண்டாவோட நஞ்சிக்கொடி, அதாவது நஞ்சிக்கொடி வந்து தெரியாது. செகண்ட் மந்த்தில் மட்டும்தான் வந்து தெரிய ஆரம்பிக்குங்க. இந்த வாரத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது தேர்ட் மந்த்தில் வந்து பாப்பா எப்படி இருக்கும் அப்படின்னா, பாப்பாவோட கை காலில் வந்து குட்டி குட்டி நகங்கள் வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் தாங்க பாப்பா வந்து பாய் பேபியா இல்லை கேர்ள் பேபியான்றது வந்து தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ரெக்னன்ஸ் லேடிஸ்க்கும் அனாமலி ஸ்கேன் வந்து இந்த காலகட்டத்தில் தாங்க எடுக்கிறாங்க. அதாவது தேர்ட் மந்தில் எடுக்கிறாங்க. 12 வாரத்தில் கண்டிப்பாக எடுப்பு 12 to 15 வாரத்துக்குள்ளே அனாமலி ஸ்கேன் எடுத்துருவாங்க. இதில் வந்து பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்து அந்த டைமில் தான் உங்களை கேட்க, அதாவது பாப்பாவோட ஹார்ட் பீட்டை கேட்க வைப்பாங்க. ஃபோர்த் மந்தில் வந்து பாப்பா எப்படி இருக்கும், அதாவது 16வது வாரத்தில் வந்து பாப்பா எப்படி இருக்கும் அப்படின்னா, பாப்பா வந்து லைட்டாக வந்து மூமெண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பாப்பாவோட ஃபேஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், எலும்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாரத்தில் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த ஃபேஸில் வந்து சதெல்லாம் வந்து வளர ஆரம்பிக்கும். பாப்பாவோட சின்னதாக குட்டியாக அந்த ஈருன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதெல்லாம் வந்து வளர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பாப்பாவோட காதுகள், அதாவது வெளிக்காதுகள் வந்து உருவம் வர ஆரம்பிக்கும். இது வந்து பாப்பா வந்து இந்த அதாவது 16வது வாரத்தில் வந்து பாப்பாவோட மூமெண்ட் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியும் உதைக்கிற மாதிரியும் வந்து நீங்கள் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. 20வது வாரத்தில் வந்து பாப்பா வந்து அந்த பக்கத்துலேயும் இந்த, அதாவது இந்த சைடில் அந்த சைடில் வந்து மூமெண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பாப்பா வந்து அவங்களுடைய கண்ணும் புருவம் வந்து, அதோட கண் புருவம் அதுக்கப்புறம் கண்முடி இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் தாங்க வந்து பாப்பாவுக்கு உருவாகும். அடுத்தது 24வது வாரத்தில் வந்து பாப்பா வந்து அவனுடைய தோல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் வந்து சின்ன ஒரு உங்களுக்கு வந்து அனாமலி ஸ்கேனில் உங்களுக்கு பாப்பாவை காட்டியிருப்பாங்க, ஒரு சின்ன உருவம் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஒரு முதுகு தண்டு தெரிஞ்சிருக்கும், அப்புறம் ஒரு குட்டி குட்டி கால்கள் குட்டி குட்டி கைகள் தெரிஞ்சிருக்கும், தலையோட அந்த உருவம் வந்து வளர்ச்சி பெற்றிருக்காது. ஆனால் இந்த அதாவது 24வது வாரத்தில் வந்து குழந்தையோட வந்து ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்காக ரெட்டிஷ் மாதிரி கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் வந்து பாப்பாவோட கையில் வந்து ரேகைகள்லாம் வளர ஆரம்பிக்குங்க. நம்மளும் ரேகைகள்லாம் 3D ஸ்கேனாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளும் பார்க்கலாம். 28வது வாரத்தில் வந்து பாப்பா அவங்க வந்து கண்ணை வந்து மூடி மூடி திறப்பாங்க. அந்த டைமில் வந்து பாப்பா வந்து கை வந்து விரலை வந்து சுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே கூட கருப்பையிலேயே கூட அவங்க கண்டிப்பாக அழுவாங்க. கருப்பையில் வந்து பாப்பா உதைக்கிறத அதாவது கை இந்த பக்கம் உதைக்குதான், அந்த எந்த பக்கம் வேணாலும் உதைப்பாங்க, தலைகீழாக சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் தாங்க நடக்குது. பாப்பா வந்து இந்த டைமில் தான் வந்து நீங்கள் பேசுகிறத கேட்கும் அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்வீங்க. இந்த டைமில் வந்து பாப்பா நீங்கள் பேசுகிறதையும் கேட்குற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 32வது வாரத்தில் தாங்க பாப்பாவோட எடை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். பாப்பா வந்து ரொம்ப ஹைட்டாகவும் வளரும். இதுக்கு முன்னாடி இருந்த வாரத்தில் வந்து பாப்பாவோட வளர்ச்சி வந்து அவ்வளோ இருக்காது, ஓரளவு தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் வந்து வந்து பாப்பாவோட ரொம்ப அதிக அளவு வளர்ச்சியாகும். ஏன்னா வந்து 32லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அதாவது உங்களுக்கு வந்து 8 மந்த் இல்லைனா 7th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து ஒரே வாமிட்டிங்கில் இருந்திருப்பீங்க. ஸோ வந்து உங்களுடைய க்ரோத்தும் சரி பாப்பாவோட க்ரோத்தும் சரி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். உங்களுடைய ஃபுட் லெவல்லாம் கரெக்டாக இருந்திருக்காது. ஆனால் வந்து 32 வாரம் கழித்த உடனே பாப்பாவோட எடையும் வளரும், பாப்பாவும் வளர ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அவங்களுடைய கால் கைகள்லாம் ஒரு அழகான வடிவம் பெற ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து அனாமலி ஸ்கேனில் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு வந்து கையில் ஒரு ஷேப்பே இருக்காமல் ஒரு மாதிரி இருந்திருக்கும், குட்டி குட்டியாக இருந்திருக்கும். ஆனால் 32வது வாரத்தில் வந்து பாப்பாவோட கை கால்கள் வந்து அழகாக வந்து வடிவத்தை வந்து பெறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கை ஸ்டமக் மேலே உங்களுடைய கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றில் வந்து கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா வந்து கை கால்கள் அதாவது உதைக்கிறத வந்து உங்களோட ஃபீல் பண்ண முடியும்.
அதாவது லாஸ்ட்டாக வந்து 36வது வாரத்துலேருந்து 40வது வாரத்தில் வந்துங்க குழந்தைக்கு இத்தனை மாதங்களில் வந்து உருவானதை விட இந்த மாதத்துலேருந்து பாப்பாவுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து சமாளிக்கக்கூடிய திறன் வந்து அதிகமாகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.